ஒளிப்பீடியா வெளியிடும் ஒளி புத்தகம் நான்கு நண்பர்கள் சிறுவர் கதை நூல் தொகுப்பு பஞ்சதந்திர கதைகள் ஆசிரியர் பாவலர் நா ரா நாச்சியப்பன் குரல் பாண்டி விக்னேஸ்வரி கணேசன் கணிதவியல் மாணவி இளங்கலை முதலாம் ஆண்டு அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம். ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். நான்கு நண்பர்கள். தெளிவான நீர் ஓடும் கோதாவரி கரையில் ஓர் இனிய காடு இருந்தது. அந்த காட்டில் இருந்த ஓர் இலவ மரத்தில் ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் விடியற் காலையில் அந்த காகம் தன் இனத்துடன் ஒரு குளத்தில் போய் குளித்து சிறகுகளை காய வைத்துக் கொண்டிருந்தது. அப்போது அங்கே ஒரு வேடன் வந்து சேர்ந்தான். அவன் தன் கைகளில் வளையும் வில்லும் அம்புகளும் வைத்திருந்தான். வேட்டையாட வந்த அவனை கண்டவுடன் எல்லா காகங்களும் பறந்து ஓடிவிட்டன. இலவ மரத்துக்காக மட்டும் ஓடவில்லை. இந்த கொடியவன் என்ன செய்கிறான் என்று பார்க்க வேண்டும் என்று அது ஒரு சோலைக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டது. அந்த வேடன் வலையை விரித்து வைத்து அதை சுற்றி தீனியும் போட்டு வைத்தான். ஏதாவது பறவைகள் வந்து அகப்படாத என்று எதிர்பார்த்து அவன் ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டிருந்தான். அப்போது புறா கூட்டம் ஒன்று அந்த வழியாக பறந்து வந்தது. அருகில் இருந்த மரத்தில் இறங்கிய அந்த புறாக்கள் கீழே கிடந்த தானியங்களை கண்டன. அந்த புறாக்களின் அரசனும் அந்த கூட்டத்தோடு வந்திருந்தது. அது மிகுந்த அறிவுள்ளது. அந்த அரச புறா தன் கூட்டத்தை பார்த்து காட்டில் தானியம் கிடப்பதென்றால் தானாக வந்து கிடக்காது. யாரோ இதை கொண்டு வந்து எதற்காகவோ போட்டு வைத்திருக்க வேண்டும். இதை நன்றாக தெரிந்து கொள்ளாமல் நாம் போய் தின்னக்கூடாது. ஆராயாமல் நாம் இதை தின்ன புகுந்தால் புலியால் மாய்ந்த பார்ப்பனன் போல துன்பமடைய நேரிடும் என்று மற்ற புறாக்களை எச்சரித்தது. அப்போது அந்த புறாக்களில் ஒன்று, இப்படி ஒவ்வொன்றுக்கும் யோசனை செய்து கொண்டிருந்தால் நாம் இரையே இல்லாமல் இறந்து போக வேண்டியதுதான். எப்படியும் எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடக்க வேண்டுமோ அந்தந்த காலத்தில் அது அது அப்படி அப்படி நடந்தே தீரும் என்று சொல்லியது. உடனே எல்லா புறாக்களும் இறங்கி தீனி தின்ன போய் வலையில் மாட்டிக்கொண்டன. இதை கண்ட அந்த அரச புறா எல்லா புறாக்களும் சிக்கி சாகும்போது தான் மட்டும் உயிர் பிழைத்திருப்பது தக்கதல்ல என்று மனதில் நினைத்துக் கொண்டு தானும் வலையில் போய் விழுந்து அகப்பட்டு கொண்டது. அப்போது அதன் மனத்தில் ஒரு அருமையான எண்ணம் தோன்றியது. வேடனிடம் அகப்படாமல் தப்ப வேண்டுமானால் எல்லோரும் இந்த வலையை தூக்கிக் கொண்டு ஒன்றாக பறப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று அரச புறா மற்ற புறாக்களை பார்த்து கூறியது. உடனே எல்லா புறாக்களும் கூடி பறந்தன. வலையை எடுத்துக்கொண்டு அவை வானத்தில் பறந்ததை கண்ட வேடன் கலங்கி போனான். புறாக்கள் தான் அகப்படவில்லை என்றால் வலையும் போச்சே என்று மனம் வருந்தினான். இந்த புறாக்கள் எவ்வளவு தூரம் தான் இப்படியே பறந்து ஓடப் போகின்றன? விரைவில் களைப்படைந்து கீழே விழத்தான் நேரிடும். அப்போது அவற்றை பிடித்துக் கொள்வதோடு வலையையும் திரும்ப பெறலாம் என்று எண்ணிக்கொண்டு அந்த வேடன் அவற்றின் பின்னாலேயே ஓடினான். ஆனால் அவனுக்குத்தான் விரைவில் களைப்பு வந்ததை தவிர அந்த புறாக்கள் களைக்கவே இல்லை. அவை வெகு தொலைவில் பறந்து போய் அவன் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விட்டன. என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக இலவ மரத்து காகமும் பின்னால் பறந்து சென்று கொண்டே இருந்தது. வலையோடு புறாக்கள் பறந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு காடு குறுக்கிட்டது. அதை கண்டவுடன் அரச புறா, எல்லோரும் இங்கே இறங்குங்கள், என் நண்பனான எலி ஒன்று இங்கே இருக்கிறது என்று கூறியது. எல்லா புறாக்களும் அங்கே இறங்கின. சிறகுகளை படபடவென்று அடித்துக்கொண்டு புறாக்கள் கூட்டமாக இறங்கியதை கண்டவுடன் என்னவே ஏதோ என்று பயந்து போன அந்த எலி தன் வலைக்குள்ளே ஓடிப்போய் ஒளிந்து கொண்டது. அதன் வலைக்கு நேரே இறங்கிய புறாவரசன், நண்பா நண்பா, என் எலி நண்பா, இங்கே வா என்று வலைத்துளையில் மூக்கை வைத்துக் கொண்டு கூப்பிட்டது. நண்பனின் குரலை கேட்டு வெளியில் வந்தது அந்த எலி. அது தன் நண்பன் நிலையைக் கண்டு மனம் வருந்தியது. எதையும் முன்னும் பின்னும் சிந்தித்து செய்யக்கூடிய அறிவாளியான நீ எப்படி இந்த வலையில் சிக்கினாய் என்று அந்த எலி கேட்டது. எவ்வளவு சிறந்த அறிவிருந்தாலும் எவ்வளவு சாமர்த்தியம் இருந்தாலும் விதியை மீற முடியுமா? எந்த இடத்தில் எந்த காலத்தில் எப்படிப்பட்ட காரணத்தினால் யாரால்
எவ்வளவு நல்வினை தீவினைகளின் பயனை அனுபவிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட காரணத்தினால் அவரால் அவ்வளவு அனுபவித்து ஆக வேண்டும். என்று புறா பதில் கூறியது. கடலில் திரியும் மீன்களும் வானில் பறக்கும் பறவைகளும் தம்மை தொடர்ந்து வீசப்படுகின்ற வலையில் சிக்குகின்றன. குன்று போன்ற பெரிய யானையும் வெம்மையான தன் நஞ்சினால் எவரையும் கொல்லக்கூடிய பாம்பும் நெஞ்சின் நிலைத்தளர்ந்து தம்மை பிடிப்பவருக்கு கட்டுப்பட்டு விடுவிக்கின்றன. ஆனால் இருக்கும் பெரும் சுடர்களான கதிரவனும் நிலவும் கூட கிரகண பாம்பால் பிடிக்கப்படுகின்றன. அறிவில் மிக்க புலவர்களும் வறுமைக்கு ஆட்படுகின்றனர். அறிவில்லாத அற்பர்களின் கையிலே பெரும் பணம் போய் குவிகிறது. எல்லாம் அவரவர் நல்வினை தீவினைகளின் பயனேயாகும். இந்த வினையின் பயனை யாராலும் தள்ள முடியாது. இவ்வாறு கூறிய அந்த எலி தன் நண்பனான அரசப்புறாவையும் அதன் கூட்டத்தையும் சிக்க வைத்துக் கொண்டிருந்த அந்த வலையை தன் கூர்மையான பற்களால் அறுத்தெறிந்து அவற்றை விடுவித்தது. அரசப்புறாவும் அந்த எலியும் ஒன்றுடன் ஒன்று மிக அன்பாக நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தன. பின் எலியிடம் விடை பெற்றுக் கொண்டு புறாக்கள் பறந்து சென்றன. அவை சென்ற பின் அந்த எலி மீண்டும் தன் வலைக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டது. புறாக்களை தொடர்ந்து பறந்து வந்த இலவ மரத்து காகத்திற்கு அந்த எலியின் மீது அன்பு பிறந்தது. ஆகவே அது கீழே இறங்கி வந்து எலிவலையின் வாயிலில் முக்கை வைத்து அந்த எலியை கூப்பிட்டது. எலி வலையின் உள்ளே இருந்தபடியே, நீ யார், ஏன் என்னை அழைத்தாய் என்று கேட்டது. நான் ஒரு புறாவரசனின் பின்னால் வந்தேன். உன்னுடைய பெருந்தன்மையையும் நற்குணத்தையும் நட்பு திறத்தையும் மரியாதை பண்பையும் பாச உறவையும் கண்டு மனம் வசப்பட்டேன். நானும் உன் நண்பனாக இருக்க விரும்புகிறேன். அதற்காகவே அழைத்தேன் என்று காகம் கூறியது. அதற்கு அந்த அறிவு மிகுந்த எலி, நானோ உன்னால் தின்னப்படும் இறைகளில் ஒன்றாயுள்ளவன். நீயோ என்னை போன்ற எலிகளை கொன்று தின்னும் இனத்தை சேர்ந்தவன். நானும் நீயும் நட்பாயிருப்பது எனக்கு பேராபத்தாய் முடியுமே அல்லாமல் வேறல்ல. நரியோடு நட்பு கொண்டாடிய மான் வலையில் சிக்கிக் கொண்டது போல் எனக்கு தீங்கு வரக்கூடும். ஆகையால் உன்னுடன் நண்பனாயிருக்க நான் விரும்பவில்லை என்று பதில் சொல்லிவிட்டது. அதை கேட்ட காகம் மனம் கரையும்படியாக இவ்வாறு கூறியது. ஐயோ எலியே, நீ என்ன சொல்லிவிட்டாய்? என் குணம் தெரியாமல் இவ்வாறு பேசிவிட்டாய். உன்னை கொஞ்சு தின்றால் ஒருவேளை பசி கூட எனக்கு தீராதே. ஆனால் நட்பாக இருந்தால் எத்தனையோ காலம் நாம் நன்றாக வாழலாமே. அந்த புறாவரசனிடம் உள்ளது போல் என்னிடமும் நீ நட்பாக இருந்தால் என் உயிருள்ள அளவும் நான் நட்பு மாறாமல் இருப்பேன். இது உண்மை, சூதாக சொல்லும் வார்த்தை அல்ல. அலை வீசிக் கொண்டிருக்கும் கடல் பரப்பிலே எரியும் கொல்லிக்கட்டை போய் நுழைந்தால் கடல் நீரா வற்றிவிடும்? கொல்லித்தீதானே அணையும். அறிவுள்ள மேலோரிடம் கோபம் பற்றி எரியாது. அவர்கள் கடலை போன்ற தங்கள் விரிந்த நெஞ்சால் அந்த கோபத்தீயை அணைத்து விடுவார்கள் என்று இளவ மரத்துக்காக எடுத்து கூறியது. உங்கள் காக்கை புத்தியே ஒரு நிலையில்லாதது. உன்னை நண்பனாக சேர்ப்பதால் என்னுடைய செயல்கள் ஒன்றுமாக போவதில்லை, மேலும் அவை கெட்டுத்தான் போகும். நானும் நீயும் எவ்வாறு கலந்து வாழ முடியும்? கப்பல் கடலில் தான் ஓடும், அதை தரையில் ஓட்ட முடியாது. தேர் பூமியின் மீது தான் ஓடும், அதை கடலில் ஓட்டிச் செல்ல முடியாது. சேரக்கூடாதவை சேர்ந்தால் அந்த உறவு திடமாக நிலைப்பதில்லை. கெட்டு போவதை தவிர அந்த சேர்க்கையால் ஆகும் சிறப்பு எதுவும் இல்லை. பெண்களிடத்தும் ஒழுக்கம் கெட்டவர்களிடத்தும் நியாயத்தை எதிர்பார்த்தும் தீயவர்களிடம் ஒரு நன்மையை செய்து கொள்ள எதிர்பார்த்தும் நட்பு கொண்டு அதனால் இன்பம் அடைந்தவர்கள் உலகத்தில் இல்லவே இல்லை. பாம்பை மடியில் கட்டி கொண்டவர்களைப் போல் அவர்களுக்கு எந்த கணமும் துன்பம்தான் ஏற்படும் என்று எலி காகத்தின் உறவை மறுத்துரைத்தது. எலியே, நீ சொல்வது உண்மைதான். தீயவர்களின் உறவு ஒரு காலம் சேர்க்க கூடாதுதான். ஆனால் என்னை ஒரு காக்கை என்பதற்காக ஒதுக்கி தள்ளிவிடாதே. நான் உனக்கு என்றும் உயிர் நண்பனாவே. நீ என் நட்பை ஏற்றுக் கொள்ளாமல் தள்ளிவிட்டால் நான் என் உயிரை விட்டு விடுவேன். இது சத்தியம். செல்வத்தினால் மனிதர்களுக்குள் நட்பு உண்டாகும். ஒன்றாக கூடி தின்பதால் பறவைகளுக்குள் நட்பு உண்டாகும். கோப புத்தியால் துட்டர்களுக்குள்ளே நட்பு உண்டாகிவிடும். மென்மையான ஊசி காந்தத்தை கண்டவுடன் போய் ஒட்டிக் கொள்ளும். இரும்பு துண்டுகளோ நெருப்பில் கலந்து வருத்தப்பட்ட பின்பே ஒன்றாக ஒட்டிக்கொள்ளும். அதுபோல கண்டவுடனே நல்லவர்கள் நண்பர்களாகி விடுவார்கள். தண்டனையடைந்த பின் ஒன்று சேர்ந்து புள்ளர்கள் நண்பர்களாயிருப்பார்கள். உன் அறிவின் உயர்வையும் உன் நெஞ்சில் உள்ள நட்பின் தன்மையையும்
அந்த நட்பை நீ பாதுகாக்கும் முறையையும் கண்டு உன் நட்பை பெற எண்ணியே நான் உன்னிடம் வந்தேன். என் நிலைமையை நீ நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு ஒன்றுக்காகவே நான் உன்னை நாடி வந்திருக்கிறேன் என்று காக்கை கூறியது. இவ்வளவு உறுதிமொழிகள் கூறிய பின் அந்த எலி இந்த இளவமரத்து காகத்தை நம்பிவிட்டது. நம்பிக்கை பிறந்தவுடன் அதன் முகத்தில் மலர்ச்சி தோன்றியது. மலர்ந்த முகத்துடன் அது காக்கத்தை நோக்கி, நன்று, இனி நாம் என்றும் நண்பர்களாயிருப்போம் என்று ஆதரவான பதிலை அளித்தது. அன்று முதல் காகம் தனக்கு கிடைக்கும் மான் இறைச்சி முதலியவற்றில் எலிக்கும் ஒரு பங்கு கொண்டு வந்து கொடுத்து வந்தது. இப்படியாய் பல நாட்கள் அவை ஒன்றுக்கொன்று உதவியாய் இருந்து வந்தன. ஒரு நாள் காகம் எலியிடம் வந்து, இந்த காட்டில் இறை எளிதாக கிடைக்கவில்லை. எனக்கு தெரிந்த ஆமை ஒன்று இருக்கிறது, அதனிடம் சென்றால் குளத்தில் இருக்கும் மீன்களை எல்லாம் நமக்கு உண்ண தந்திடும். நன்றாக சாப்பிட்டுக் கொண்டு நலமாக இருக்கலாம் என்று கூறியது. சரி, நானும் அங்கு வருகிறேன். எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறது. அதை நான் அங்கு சென்ற பின் உனக்கு தெரிவிக்கிறேன் என்று எலி சொல்லியது. உடனே காகம் தன் கால்களால் எலியை தூக்கிக் கொண்டு ஆமை இருக்கும் குளத்தை நோக்கி பறந்தது. அங்கு போய் சேர்ந்ததும் ஆமை வெளியில் வந்து காகத்தை அன்பாக வரவேற்று நலம் விசாரித்தது. பேசிக் கொண்டிருக்கும் போது காகத்தை நோக்கி ஆமை, இந்த எலி யார் என்று கேட்டது. ஆமை, நண்பனே, நாம் உன் வருந்தி செய்த தவத்தால் நமக்கு அருமையாக கிடைத்த நண்பன் இந்த எலி. இதன் பெருமையை யாராலும் சொல்ல முடியாது என்று சொல்லி புறா அரசன் வேடன் வலையில் அகப்பட்டுக் கொண்டதையும் அதை எலி மீட்டதையும் விளக்கமாக கூறியது. அத்தனையும் கேட்ட ஆமை, ஹா, இவன் உண்மையான நண்பனே என்று சொல்லி அன்பு பாராட்டி காகத்திற்கும் எலிக்கும் விருந்து வைத்து அவற்றோடு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் ஆமை எலியை நோக்கி, உன் சொந்த ஊர் எது? உன்னுடைய வரலாறு என்ன? நீ இங்கு வர காரணம் என்ன என்று கேட்டது. எலி தன் வரலாற்றை சொல்ல தொடங்கியது. என்னுடைய சொந்த ஊர் சம்பகாவதி என்பது. அங்கே ஒரு மடத்தில் நான் இருந்து வந்தேன். அந்த மடம் ஒரு சைவத்துறவியுடையது. அந்த சைவத்துறவி நாள்தோறும் தெருவில் பிச்சை எடுத்து வந்துதான் உண்டது போக மீதியை வேறு யாரேனும் பரதேசிகள் வந்தால் கொடுப்பதற்கென்று ஒரு சிறு பாத்திரத்தில் வைத்திருப்பான். அவன் மீத்து வைக்கும் சோற்றை இரவில் நான் வந்து வயிறு புடைக்க தின்பேன். அவன் கையில் அகப்பட மாட்டேன். இப்படி பல நாட்கள் என் வாழ்க்கை இன்பமாக நடந்தது. ஒரு நாள் அந்த சைவத்துறவியின் மடத்துக்கு இன்னொரு சன்னியாசி வந்திருந்தான். இருவரும் பலவிதமான சாத்திரங்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். இரவு வெகு நேரமாகியும் அவர்கள் பேச்சு முடிந்து தூங்கப் போவதாக தெரியவில்லை. எனக்கு பசி பொறுக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் தூங்கும் முன்னாலேயே அந்த பாத்திரத்தில் இருந்த சோற்றை தின்ன தொடங்கினேன். நான் சோறு தின்னும் சத்தம் கேட்டு சைவத்துறவி அதட்டி என்னை துரத்திவிட்டான். அப்போது அவனுக்கு ஏதோ ஒரு யோசனை தோன்றி இருக்கிறது. தன்னோடு பேசாமல் ஏதோ நினைவாய் இருப்பதை கண்டு அங்கு அமர்ந்திருந்த சன்னியாசி அவனை நோக்கி, திடீர் என்று என்ன யோசனை என்று கேட்டான். அந்த எலி குதித்தோடியதை பார்த்துதான் யோசனையில் ஆழ்ந்து விட்டேன். நான் தெருத்தெருவாக சுற்றி பிச்சை எடுத்து கொண்டு வருகிற சொற்றையெல்லாம் இது இங்கிருந்து கொண்டே திஞ்சு கொளுத்து போய் விட்டது. எவ்வளவு வேகமாக அது குதித்து பாய்கிறது! அதை பிடிக்க கூட முடியவில்லை. இப்படி மதமதப்பான அச்சமில்லாத எலியை நான் பார்த்ததே இல்லை என்று சைவத்துறவி கூறினான். இந்த எலி ஒன்றுதானா? இங்கு இன்னும் வேறு எலிகள் இருக்கின்றனவா என்று வந்திருந்த சன்னியாசி கேட்டான். ஒன்றுதான் என்று சொன்னான் சைவத்துறவி. அப்படியானால் உன் சோற்று பருக்கையினால் மட்டும் இது கொழுக்கவில்லை. இது கொளுத்திருப்பதற்கு வேறொரு காரணம் உண்டு. இந்த இடத்திலே நாம் மண்வெட்டியால் வெட்டி பார்க்க வேண்டும் என்றான். ஏன் என்று சைவத்துறவி விவரம் புரியாமல் கேட்டான். எவனிடத்தில் பொருள் இருக்கிறதோ அவன் கொழுப்பாக இருக்கிறான் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த எலி இருக்கும் இடத்தில் ஏதோ புதையல் இருக்க வேண்டும் என்று வந்திருந்த சன்னியாசி கூறினான். உடனே அவர்கள் எலி வலையிருந்த இடத்தை வெட்டத் தொடங்கினார்கள். உண்மையில் அங்கு அவர்களுக்கு தங்க புதையல் கிடைத்தது. அவர்கள் அந்த தங்க நாணயங்களை எடுத்துக் கொண்டார்கள். நான் பயந்து போய் வேறொரு வலையில் பதுங்கிக் கொண்டேன். மறுபடி பசி எடுத்த போது நான் அங்கு சோறு தின்ன போனேன். அந்த துறவி துரத்தி கொண்டு வந்து என்னை அடித்து விட்டான். அன்று முதல் இன்று வரை அந்த மடத்திற்கு திரும்பி போகவே எனக்கு பயமாக இருக்கிறது. இப்போது ஓராண்டாக காட்டில்தான் இருந்து வருகிறேன். அறிவும் கல்வியும் நன்மையும் பயனும் வன்மையும் இன்பமும் எல்லாம் பொருளினால் தான் உண்டாகின்றன. சுதியில்லாத பாட்டும் உறவினர் இல்லாத நாடும் அறிவில்லாதவர் கவிதையும் நல்ல மனைவி இல்லாத வீடும் கணவன் இல்லாத பெண்ணின் அழகும் வீண்பாழே. பொருள் இல்லாதவர்களுக்கு உலக வாழ்வே பாழ். கதிரவன் இல்லை என்றால் கண்ணுக்கு தெரிவன எல்லாம் மறைந்து போகும்.
அதுபோல் பொருள் இல்லாதவர்களுக்கு எல்லா நன்மைகளும் மறைந்து போகும். அந்த சைவத்துறவி என்னை அடித்து விரட்டும் போது தங்க புதையலின் மேல் இருந்து கொண்டு என் சோற்றை தின்று கொளுத்த எலியே, இப்போது உன் தங்கம் பறிப்போச்சே, இன்னும் உனக்கு வெட்கம் இல்லையா என்று கேட்டான். அது எனக்கு இன்னும் வேதனையாக இருக்கிறது. அந்த வேதனை நீங்க நீதான் ஒரு வழி சொல்ல வேண்டும். அதற்காகவே உன்னிடம் வந்து சேர்ந்தேன் என்று எலி கூறியது. கவலைப்படாதே, இந்த காகத்திற்கு நீ ஒரு செல்வம் போல உற்ற நண்பனாக கிடைத்தாய். நீங்கள் இருவரும் என்னிடம் வந்து சேர்ந்ததே பெரும் பாக்கியம். நட்பாகிய பெரும் செல்வம் நம்மிடம் இருக்கிறது. அதை நமக்கு கொடுத்த தெய்வத்தை வழிபட்டு கொண்டு நாம் நலமாக இருப்போம் என்று ஆமை கூறியது. ஆமை குளத்திலிருந்து மீன்களை கொண்டு வரும், காகம் எங்கிருந்தாவது இறைச்சி கொண்டு வரும், எலி ஊருக்குள் போய் சோறு கொண்டு வரும். மூன்றும் ஒன்றாக கூடியிருந்து கொண்டு நாள்தோறும் உண்டு அன்புடன் பேசி காலம் கழித்திருக்கும். இப்படி அன்போடு அவை ஒன்றாக வாழும் நாளில் ஒரு நாள் ஒரு மான் ஓடி வந்தது. அந்த மான் நடுங்கிக் கொண்டே நின்று மருண்டு மருண்டு விழித்தது. சிறிதும் அளவில்லாத நண்பனே, சிறிதும் அறிவில்லாத நண்பனே, ஏன் நடுங்குகின்றாய் என்று அந்த மூன்று நண்பர்களும் கேட்டனர். யமனை யுத்த கொடிய வேடன் ஒருவன் நஞ்சு தோய்ந்த அம்பு கொண்டு என்னை கொன்று வீழ்த்த வந்தான். நான் அதற்கு தப்பி ஓடி வந்தேன். இப்போது நான் உங்கள் அடைக்கலம். என்னை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த மான் கூறியது. நல்லது, நீ யார், எங்குள்ளவன் என்றெல்லாம் சொல்லு என்று அவை கேட்டன. எனக்கு தாய் தந்தையர் யாரும் கிடையாது, சுற்றத்தாரும் ஒருவரும் இல்லை, காடுதான் எனக்கு வீடு. என் மீது அன்பு கொண்டு என்னை காப்பாற்றினீர்களானால் உங்களையே தாய் தந்தையராகவும் உற்ற சுற்றத்தாராகவும் கொண்டு என்றும் உங்களை பிரியாமல் வாழ்வேன் என்று அந்த மான் கூறியது. அந்த மானின் சொற்களில் உண்மை இருந்தது. எனவே அவை மூன்றும் அதை நம்பின. நல்லது, நீ இங்கேயே எங்களுடன் இரு, இனி நாம் நால்வரும் நண்பர்களாக வாழ்வோம் என்று கூறி மானை தங்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொண்டன. புதிதாக வந்த அந்த மான் வகை தெரியாமல் ஒரு வேடன் விரித்திருந்த வலையில் மாட்டிக்கொண்டது. அது துயரத்தோடு கத்தியதை கேட்டு காகம் மற்ற நண்பர்கள் இருவரையும் கரைந்து அழைத்தது. காகத்தின் குரல் கேட்டு ஏதோ ஆபத்து வந்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டே ஆமையும் எலியும் அந்த திசை நோக்கி விரைந்து சென்றன. அப்போது கரைந்து கொண்டே எதிரில் வந்த காகம் அந்த மான் குட்டி ஒரு கொடிய வேடனுடைய வலையில் சிக்கிக் கொண்டு விட்டது. இப்போதே நாம் அதை விடுவிக்க வேண்டும் என்று கூறியது. மூன்றும் விரைந்து மான் வலைப்பட்டிருந்த இடத்தை அடைந்தன. சிறந்த அறிவுடைய நீ எப்படி இந்த வலையில் மாட்டிக்கொண்டாய் என்று அவை கேட்டன. எல்லா விளக்கமும் பின்னால் சொல்கிறேன், வேடன் வந்து என்னை கொல்வதற்கு முன்னால் விடுவித்து விடுங்கள் என்று மான் பதறியது. வலையில் அகப்பட்டு விட்டதற்காக ஏன் இப்படி பதறி துடிக்கிறாய், ஏன் இப்படி பயப்படுகிறாய் என்று எலி கேட்டது. முன் ஒரு நாள் நான் என் அம்மாவுடன் இருக்கும் போது ஒரு வேடன் வலை விரித்திருந்தான். அதை தாண்டி போய் நான் ஒரு சோலைக்குள் புகுந்து கொண்டேன். ஆனால் அந்த பாவி வேடன் என்னை தொடர்ந்தோடி வந்து உயிரோடு பிடித்துக் கொண்டான். என்னை அவன் அந்த நாட்டு அரசருக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுத்தான். அவர் தம் பிள்ளைகளுக்கு விளையாட கொடுத்தார். அவர்கள் என்னோடு விளையாடி மகிழ்ந்தார்கள். நான் ஓடிவிடாதபடி அவர்கள் என்னை கட்டி வைத்திருந்தார்கள். ஒரு நாள் பகல் நேரத்தில் இடி முழக்கத்துடன் மழை பெய்தது. அப்போது மற்ற மான் குட்டிகளோடு கூடி சுதந்திரமாக ஓடியாடி திரிந்து விரும்பிய தழைகளை ஒடித்து தின்பது எப்போது, அந்த காலம் எப்போது வரும் என்று நான் அழுது கொண்டிருந்தேன். நான் வருந்தி அழுது கொண்டிருப்பதை கண்ட இளவரசர்கள், பாவம், ஏனோ இது வருத்தமாக இருக்கிறது, இதை நாம் கட்டி போட்டு வைத்திருப்பது நல்லதல்ல என்று இரக்கப்பட்டு என்னை விடுவித்து விட்டார்கள். அதன் பிறகுதான் நான் இந்த காட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இப்போது மீண்டும் வேடர்கள் கையில் அகப்பட்டு கொண்டால் என்ன தீமை செய்வார்களோ தெரியவில்லையே, அதுதான் எனக்கு பயமாக இருக்கிறது. சீக்கிரம் என்னை விடுவியுங்கள் என்று மான்குட்டி கூறியது. எலி சிறிதும் காலந்தாழ்த்தாமல் அந்த வலையை தன் பற்களால் கொறித்து அறுத்து விட்டது. வலை அறுந்தவுடன் மான் வெளிப்பட்டு தங்கள் இடத்தை நோக்கி நடந்தது. அப்போது அந்த கொடிய வேடன் அங்கு வந்து சேர்ந்து விட்டான். வேடனை கண்டவுடன் மான்குட்டி துள்ளி ஓடியது. எலி அங்கிருந்த வலைக்குள் ஓடி மறைந்து கொண்டது. ஆமையால் தான் வேகமாக நடக்க முடியவில்லை, மெல்ல மெல்ல ஊர்ந்து கொண்டிருந்தது. மானை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த வேடன் வழியில் ஆமையை கண்டதும் அதை பிடித்து தன் தோள்பைக்குள் போட்டுக்கொண்டு ஓடினான். இதை பார்த்து கொண்டிருந்த காகம் எலியிடம் வந்து அந்த வேடன் ஆமையை தூக்கி கொண்டு மானை விரட்டி போகிறான். மான் ஓடி தப்பிவிட முடியும், ஆனால் ஆமை சிக்கிக் கொண்டு விட்டதே, போய் மானை கண்டு இதற்கு ஒரு வழி பார்க்க வேண்டும் வா என்று கூறியது. வேடனிடம் இருந்து, நம் நண்பனான ஆமையை விடுவிக்காமல் நாம் உயிருடன் வாழ்வது சரியல்ல,
வா வா விரைவில் போகும் என்று எலி துள்ளி குதித்தோடியது. காகம் வேகமாக பறந்து சென்று ஓடிக்கொண்டிருந்த மானை கண்டது. மான்குட்டி மான்குட்டி, உன்னை விரட்டி கொண்டு வந்த வேடன் வழியில் தென்பட்ட ஆமையாரை தூக்கி கொண்டு ஓடி வருகிறான். இப்போது அவரை நாம் காப்பாற்ற வேண்டும். நான் ஒரு வழி சொல்கிறேன், கேட்கிறாயா என்று கேட்டது. காக்கையண்ணா, சீக்கிரம் சொல்லுங்கள் என்று மான்குட்டி மேல்மூச்சி கீழ்மூச்சி வாங்க கூறியது. அதோ நமது குளம் அருகில் தான் இருக்கிறது. குளத்தை நெருங்கியவுடன் அதன் கரையில் நீ செத்தது போல் விழுந்து கிட. செத்த பிணத்தை கொத்துவது போல் நான் உன் மேல் நின்று ஒத்தி கொண்டிருக்கிறேன். இந்த காட்சியை கண்டதும் வேடன் உன்னை தூக்கி கொண்டு போக வருவான். அவன் வருமுன் ஆமை இருக்கும் தோல்பையை கீழே வைத்துவிட்டுத்தான் உன்னை தூக்க வருவான். அவன் தரையில் பையை வைத்தவுடன் நமது எலியார் அதன் வாயை கத்தரித்து விடுவார். உடனே ஆமையார் பக்கத்தில் இருக்கும் குளத்திற்குள் நழுவி விடுவார். வேடன் உன்னை தொடுமுன் நீ அம்பு போல் பாய்ந்து சென்று அருகில் எங்காவது ஒளிந்து விடு. நானும் வானில் பறந்து மரங்களுக்குள் மறைந்து விடுகிறேன் என்றது காகம். அருமையான திட்டம், அப்படியே செய்வோம் என்று சொல்லி மான் குளக்கரையில் போய் விழுந்து கிடந்தது. காகம் பின்னால் வந்து கொண்டிருக்கும் எலியிடம் பறந்து சென்று தன் திட்டத்தை கூறியது. பின் திரும்பி வந்து விழுந்து கிடந்த மானின் மேல் உட்கார்ந்து அதை கொத்தி தின்பது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தது. மானை விரட்டி கொண்டு வந்த வேடன், இதோ அந்த மான் செத்து விழுந்து கிடக்கிறது, இதை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று நினைத்தான். தன் தோளில் ஆமை போட்டு கட்டியிருந்த பையை குளக்கரையில் இறக்கி வைத்து விட்டு மானை தூக்க ஓடினான். உடனே எலி பாய்ந்தோடி வந்து அந்த பையை கடித்து குதறி எரிந்தது. வேடன் மானை நெருங்கி சென்றவுடன் லேசாக கண்ணை திறந்து திறந்து பார்த்து கொண்டிருந்த மான் விடுக்கென்று துள்ளி எழுந்து ஓடியது. அதை விட மனமில்லாமல் வேடன் துரத்தி கொண்டு ஓடினான். மானோ காட்டு மரங்களுக்கிடையே வளைந்து வளைந்து ஓடி ஒரு புதரில் போய் வேடன் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விட்டது. அதற்குள் ஆமை குளத்திற்குள் இறங்கிவிட்டது. எலி வலைக்குள் பதுங்கிவிட்டது. காகம் மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டது. வேடன் ஓடி இழைத்து ஒன்றுமில்லாமல் ஏமாந்து திரும்பினான். வேடன் அங்கிருந்து போன பின் காகம் வேடன் போய்விட்டான் என்று அறிவித்து கரைந்தது. அந்த குரல் கேட்டதும் ஒளிந்திருந்த எலி ஓடி வந்தது. மறைந்திருந்த மான் பாய்ந்து வந்தது. குளத்திலிருந்து ஆமை கரைக்கு வந்தது. நான்கும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தன. அந்த நான்கும் ஒன்றுக்கொன்று உற்ற உதவியாக இருந்து பெற்ற இன்பம் பெரிது. அவை வாழ்நாள் முழுவதும் ஒற்றுமையாக இருந்து மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தின. நல்லவர்கள் நட்பு போல் லாபமானது வேறு எதுவும் இல்லை.